ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, மோட்டோவில் பார்த்தீங்கன்னா மோட்டோ G14 ஒரு புது ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிசாக் T616 ஒரு மொக்க ப்ராசஸரை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை வாங்குறதுக்கு முன்னாடி இதோட ப்ரைஸ் என்னது நம்ம தெரிஞ்சிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் 999 ப்ரைஸ் ரேஞ்சுக்கு, அதாவது 10,000 ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபோனுடைய பெரிய ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இதோட டிசைன் தான் சொல்ல முடியும். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பஞ்சோல ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க கேமராவோட, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 MP கொடுத்துருக்காங்க. பேக்கில் உங்களுக்கு கேமரா பார்த்தீங்கன்னா 50 MP அண்ட் 2 MP கொடுத்துருக்காங்க. ஸோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் அவ்வளோதான் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஃபுல் HD கொடுக்குறாங்க 10,000 ரேஞ்சுக்குள்ளேயே. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 10,000 ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு HD+ டிஸ்பிளே தான் கொடுப்பாங்க. இதில் ஃபுல் HD கொடுத்துருக்குறது ஒரு நல்ல விஷயம். ஸோ ஆனால் என்னதான் இருந்தாலும் இதோடைய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா யூனிசாக் T616 ஒரு மொக்க ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னதான் டிசைன் வைஸ் நல்லா இருந்தாலும் கேமரா டிஸ்பிளே அது இதுன்னு எல்லாமே நல்லா இருந்தோம், இது எல்லாமே ப்ராசஸிங் பண்ண போகிறது உள்ளே இருக்கிற அந்த பவர்ஃபுல் ப்ராசஸர் தான். ஸோ அந்த ப்ராசஸர் நல்லா இருந்தால் மட்டும்தான் எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அந்த வகையில் இந்த யூனிசாக் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்காது. இது வந்து ஒரு 12 nm ப்ராசஸர். 10,000 ரேஞ்சுக்கு இதை விட ஒரு நல்ல ஃபோன் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெட்மி 11 Prime என்று சூப்பரான ஒரு ஃபோன் இருக்குது. அதோடைய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஹீலியோ G99 என்ற ஒரு சூப்பரான ப்ராசஸர் 10,000 ரேஞ்சுக்குள்ள உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஃபுல் HD டிஸ்பிளே தான். சப்போஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட் பை லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மோட்டோ G14 ஒரு வேளை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோனை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.